அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கன்ட்ரிபியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதிகாரம் எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் அறிதல். காலம் அறிதல். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. பகல் நேரமாக இருந்தால் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பகல் நேரமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, காக்கை வந்து வலிய கோட்டானை கூட வென்றுவிடும். எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு வந்து நம்ம ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால் ஈஸியாக நம்ம வந்து எதிரியை வென்று விடலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணிக்கும் கயராக அமையும். அதாவது காலம் உணர்ந்து தகுந்த காலம் அறிந்து அதற்கேற்ப நம்ம செயல்பட்டோம்னா அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிடிக்கும் கயராக அமையும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். காலம் அறிந்து செய்யின். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்றும் எவையுமே இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது தேவையான சாதனங்களுடன் உரிய நேரம், உரிய நேரம்ங்கிறது இம்பார்ட்டன்ட், உரிய நேரத்தை அறிந்து செயல்பட்டால் முடியாத செயல் என்று இந்த உலகத்தில் எவையுமே இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும். அதாவது உரிய காலத்தை, அதாவது உரிய நேரத்தையும் இடத்தையும் நம்ம ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் இந்த உலகமே கூட நம் கைக்குள் வந்துவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். அதாவது எந்த விதமான கலக்கத்துக்கும் இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக நம்ம இருக்கணும். பொறுமையாக இருந்தோனா இந்த உலகத்தை கூட வென்று காட்டலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுதகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுதகர் தாக்கருக்கு பேரும் தகைத்து. கொடுமைகளை கண்டும் கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல, அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும். அதாவது கொடுமைகளை கண்டு உறுதி கொண்டு சாரி கொடுமைகளை கண்டும் கூட உறுதி படைத்தவர்கள் கொடுமைகளை கண்டு உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல, அதாவது பயத்தினால் அல்ல, அது வந்து ஒரு ஆட்டுக்கடாவானது தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும். அதாவது பொறுத்திருந்து பழிவாங்கும். அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருத்தங்க வந்து தப்பு செய்கிறாங்க, கொடுமைகள் செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா பயத்தினால் அல்ல, அது வந்து ஒரு ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும். அதாவது தக்க தருணம் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் கூறுகிறார் இந்த குறளின் மூலம். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒல்லி அவர். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒல்லி அவர். பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல். அது பகையை வீழ்த்திட வந்து அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல், அகத்தில்னா மனதில் வந்து சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் தகுந்த இடம் காலம் இரண்டுக்குமே காத்திருப்பதே அறிவுடையார் செயல் என்று வள்ளுவர் கூறுகிறார்.
செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவருக்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகை உணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பகைவருக்கு முடிவு ஏற்பட்டு அவர்களே தங்கள் நிலையிலிருந்து தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்கள் பகை உணர்வை பொறுமையுடன் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். எய்தற்கரிய இயந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரிய இயந்த கால் அந்நிலையே ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். அதாவது நமக்கு கிடைப்பதற்கு வந்து அரிய காலம், ஒரு செயலை செய்வதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதனை பயன்படுத்தி கொண்டு அப்போதே அதற்குரிய அதாவது அப்போதே செய்தற்கரிய செயல்களை நாம் செய்திடல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறளில் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தன். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தன். காலம் கைகூடும் வரையில் கொக்கு போல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். காலம் வாய்ப்பாக கிடைத்ததும் அது குறி தவறாமல் குத்துவது போல் செய்து முடிக்க வேண்டும். அதாவது காலம் கைகூடும் வரையில் கொக்கு போல் நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக காத்திருக்க வேண்டும். காலம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது குறி தவறாமல் எப்படி குத்துதோ அது போல குத்துவது போல் செய்து முடிக்க வேண்டும் காரியத்தை என்று வள்ளுவர் கூறுகிறார். இன்னைக்கு வந்து நம்ம காலம் அறிதல் அதிகாரம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு அதிகாரம் வந்து இதில் இருக்குது 11th 1st book. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.